ஐயா, மிளகு சம்பா வந்து இது என்ன வளரியல்பு கொண்டது, இது என்ன தன்மை, இது சன்ன ரகமா மோட்டா ரகமா, இது வெள்ளரிசியா சிகப்பரிசியா கருப்பரிசியா? ஐயா, இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டா அரிசியும் இல்லை, சன்ன அரிசியும் இல்லை, நடுத்தரமான அரிசி, வெள்ளை அரிசி. சாப்பாட்டுக்கு உகந்தது, கஞ்சியும் சாப்பிடலாம், சாப்பாடு சாப்பிடலாம், பொங்கல் சாப்பிடலாம். சாப்பிடக்கூடிய அரிசி நல்ல வெள்ளை அரிசி, சிகப்பு கிடையாது, வெள்ளை நிற அரிசி. மிளகு என்ன குண அரிசி இருக்கோ அந்த உடைய மருத்துவ குணங்கள் இதுல இருக்கு. சாப்பிடக்கூடிய அரிசி, பொங்கலுக்கு அருமையான உகந்த அரிசி, மருத்துவங்கள் நிறைஞ்சது. இப்ப மிளகு சம்பா எத்தனை நாள் பயிருங்க? அதாவது பாத்தீங்கன்னா இதோட நாள் வந்து நாத்துல இருந்து 20 நாள் இருந்து 30 நாள் எடுத்து வைக்கணும். அதிக நாள் 30 இருந்து 40 நாள் தூர் வெடிக்காது, நல்ல தூர் வெடிச்சு நல்ல அழகா வந்துடும். இதனுடைய நாள் வந்து பாத்தீங்கன்னா 140 இருந்து 150 நாள். மண்ணுக்கு தன்மை ஏத்தபடி நாள்கள் வித்தியாசங்கள் மாறுபடும். அதே மாதிரி சீதோஷ நிலைகள், வெயில், மழை, வெப்பம், இதெல்லாம் கட்ட ஒரு பருவத்துல இருந்தா 140 அறுவடையாயிரம். இல்லையா அப்படின்னா 150 நாள் ஆகலாம், 160 நாள் ஆகலாம். வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி தாய் பூமியான தருமபுரி மாவட்டத்தில் இருக்கும் எஸ்பி பெருமாள் ஐயா அவர்கள் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நெற்கள் வந்து தருமபுரி மாவட்டத்தில், தருமபுரி மாவட்டம் இல்லாமல் பிற மாவட்டங்களுக்கு எல்லா மாவட்டங்களுமே கொடுத்துருக்கார். ஆனால் தாய் பூமியான தருமபுரி மாவட்டத்தில் அதிகமான பாரம்பரிய நெற்கள் கொடுத்து உற்பத்தி பண்ணிட்டுருக்கார், விதைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கார். அந்த வகையில் நம்ம வந்து எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மணிமாடி கிராமத்தில் இருக்கோம், பெருமாள் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தோட்டத்தில் இருக்கோம். அந்த தோட்டத்தில் வந்து என்ன நெல் வந்து சாகுபடி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மிளகு சம்பா வந்து எப்படி சாகுபடி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துடைய உரிமையாளர் வந்து வெளியே சென்றிருக்கிறதுனால இந்த அறுவடைக்கு ஸ்டேஜ்னால இப்போ வந்து அவரே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதை பத்தி விவசாய முறைகளை வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கையா? நீங்களாம் நல்லா இருக்கணும். நிறைய விஷயங்கள், நிறைய நெருக்களை, பாரம்பரிய நெருக்களை கொண்டு நிறைய விவசாயிகளை இயற்கை விவசாயத்துல உருவாக்கணும், சரிங்களா? சரிங்க. இப்போ வந்து மிளகு சம்பா அப்படின்னா நிறைய சம்பா ரகங்கள் இருக்கு, மாப்பிளை சம்பா, கொத்தமல்லி சம்பா, நிறைய மணி சம்பா, நிறைய சம்பாக்கள் இருக்குங்க. இந்த மிளகு சம்பா என்ன பேசலுங்க ஐயா? அதுல ஒவ்வொரு நம்முடைய தமிழ் பாரம்பரிய நெல் ரகங்கள் அத்தனைக்குமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1000 நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ரகங்கள் 250க்கு மேலப்பட்டது இருக்கு. அத்தனைக்கும் ஒவ்வொரு நெல் ரகங்களையும் மருத்துவ குணங்கள் இறைஞ்சி இருக்கிற ரகம் தான் இந்த மிளகு சம்பா. ஒவ்வொரு ரகங்களும் அந்தந்த ரகத்துக்கு அந்தந்த மருத்துவ குணங்கள், அந்தந்த ரகத்துக்குரிய ஒவ்வொரு வித்தியாசங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்க. இப்ப மிளகு சம்பா எத்தனை நாள் பயிருங்க? அதாவது பாத்தீங்கன்னா இதோட நாள் வந்து நாத்துல இருந்து 20 நாள் இருந்து 30 நாள் எடுத்து வைக்கணும். அதிக நாள் 30 இருந்து 40 நாள் தூர் வெடிக்காது. நான் போன வருஷம் பண்ணியிருந்தேன், என் காட்டுல நிறைய உயர் நிறைய வந்துச்சு, எனக்கு மேலேயே வந்துச்சு. அந்த போட்டோ வேணா உங்களுக்கு அனுப்புறேன். உங்களுக்கு இதோட நாள் வந்து பயிர் வந்து கட்ட வந்து 20 இருந்து 30 நாள் எடுத்து வச்சோம்னா நல்ல தூர் வெடிச்சு நல்ல அழகா வந்துடும். இதனுடைய நாள் வந்து பாத்தீங்கன்னா 140 இருந்து 150 நாள். மண்ணுக்கு தன்மை ஏத்தபடி நாள்கள் வித்தியாசங்கள் மாறுபடும். காரணம் என்ன, ஒரு மாதிரி நல்ல வளமா இருந்துச்சுன்னா முன்னாடி பழுத்துரும். காரணம் என்ன, நல்லா விளைஞ்சி போச்சு பழுத்துரும். அதே மாதிரி சீதோஷ நிலைகள், வெயில், மழை, வெப்பம், இதெல்லாம் கட்ட ஒரு பருவத்துல இருந்தா 140 அறுவடையாயிரம். இல்லையா அப்படின்னா 150 நாள் ஆகலாம், 160 நாள் ஆகலாம். ஏன்னா சத்துக்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது மெதுவா எழுந்து மெதுவா வந்துச்சுன்னா என்ன ஆகும், நாள் அதிகமாகும். நம்மளுடைய தமிழ் பாரம்பரிய விவசாயம் என்ன பண்றாங்கன்னா 6 மாசம் நெல்னு கேக்குறாங்க. அந்த 6 மாசம் நெல்ல என்னன்னா அவங்களுக்கு இப்பதான் நான் புரிய வச்சிருக்கிறேன். அதாவது என்ன போனா நாத்து விட்டுருவாங்க, சம்பா நெல்னு சொல்லி நாத்து விட்டுருவாங்க. அந்த நாத்தை விட்டுட்டு 60 நாள் வரைக்கும் நாத்தங்காலி இருக்கும். அப்ப 60 நாள் நாத்தங்காலி போச்சுங்களா, அதுக்கப்புறம் மேலும் ஏற்று வச்சு பயிர் விடுவாங்க. அது என்ன பண்ணுவோம், கட்ட தெளிஞ்சு எழுந்து நடந்து அது வரதுக்குள்ள 4 மாசம். அப்ப 4 இது ஒரு இது 2 மாசம். அப்ப என்ன ஆச்சு, இதுதான் நம்ம தமிழ் பாரம்பரிய விவசாயிகள் அத்தனை பேருமே 6 மாசம் நெல் சம்பாபுரத்தை இழுக்கிற நெல்கள் எல்லா விவசாயிகளும் நினைச்சிருக்கிறாங்க. அது தவறு. நாம என்ன பண்ணோம், நாத்து விட்டு 20 நாள் எடுத்து வச்சு பயிர்கள் தூர் வந்து எண்ணிக்கு வச்சோம்னா நெல்கள் பாத்தீங்கன்னா 30 மூட்டையிலிருந்து 40 மூட்டை வரைக்கும் எடுக்கலாம். அதாவது சத்துக்கள் வளமா கொடுத்தா சாயாத அளவுக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு மண்ணிலையும் பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டே இருக்கிறேன், நைட்ரஜன் அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய மண்ணுடைய சத்துக்கள் அதிகமா வந்து பயிர் வளர்ந்து சாஞ்சி போயிடும். அதுக்கு பயிருக்குரிய தூள்கள் பார்த்துட்டு வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டா அதுக்கு என்ன பண்ணும், பொட்டாசி லிக்யூடு பாம்பளை இருக்க ஆர்கானிக்ல வர்றது லிக்யூடு கொடுத்து கொடுத்தா மட்டும்தான் மட்டமா அழுத்தமா வரும். அப்ப சாயாது. நம்மளுடைய விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா பயிர் வெளுத்து போயிருக்கு வெளுத்து போயிருக்குன்னு வச்சுதான் ஏதோ யூரியாவோ ஏதோ நைட்ரஜனோ ஏதோ கொட்டி சாஞ்சி போடுறாங்க. அதாவது நம்மளுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயே வந்து பாத்தீங்கன்னா கரையேன்னு வரக்கூடாது. வெளுத்து போய் வத்துல தொத்தலமா இருந்தா மட்டும் பாருங்க, வத்துல தொத்தலமா இருக்கு, கரையேன்னு கிடையாது. இது ராசி நல்லா இருக்கு, இந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் வந்து நெல் சாயாம மணிகள் நல்லா முத்து முத்தா வரும். நாம என்ன பண்றோம், டிஏபி,
யூரியா காம்பஸ் வள்ளியே வள்ளியன்னு கொட்டுவோ கொட்டுன்னு கொட்டது. கலசம் என்ன ஆகுது, எல்லாம் சாஞ்சி பதில போயிடுது. இதான் வந்து நம்முடைய விவசாயிகள் அத்தனை பேருமே பண்ணிட்டு கூடியாங்க. இததான் நான் வேண்டாம்னு ஒவ்வொரு விவசாயிகிட்டையும் தெளிவா சொல்லிட்டு, உரம் யூரியா போடாதீங்க, வரதை மட்டும் நீங்க இதை மட்டும் கொண்டு போய் நடுங்க, என்ன கொடுக்குறேன் அப்படின்னு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 விவசாயிகள் வந்து 10,000 விவசாயி பண்ணி இருக்கிறாங்க. அந்த ரிக்கார்டு எங்கிட்ட இருக்கு. ஏன்னா ஒரு சொல்லுவாங்க, இந்த பதிவுல 10,000 பேருக்கு நெல் கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்பாங்க. மற்ற விவசாயிகளை எல்லாமே சொல்லுவாங்க, மற்ற பேர் நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க பாருங்க. என்னகிட்டே வாங்க, நான் இந்த வருஷம் மட்டும் குறைஞ்சபட்சம் 20,000 கிலோ, அதாவது மார்ச் 1/3/2002 இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் 20,000 கிலோ நெல் வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கான். இது யாராவது கொடுத்ததுக்கான ரெக்கார்டு இருக்கான்னு கேப்பீங்க. அவருடைய ஊரு, அவருடைய செல் நம்பர், அவர் என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு, என்ன நெல் வாங்கிட்டு போனாரு, அத்தனை தகவலும் நான் வந்து எழுத்துப்பூர்வமாகவோ ரெக்கார்டு பூர்வமா என்னால் கொடுக்க தயார். அந்த வகையில தான் இந்த நெல்லுடைய மணி பண்ணிருக்காரு. ஒவ்வொரு விவசாயிகளும் இல்லைன்னா இந்த நெல்லுடைய தகவலை கொடுக்கணும். அதுக்கோசம் வந்திருக்க ஐயா. எல்லா பாரம்பரிய நெல்லுகளுக்கும் வந்து பருவங்கள், அதாவது பட்டங்கள் சொல்றாங்க. ஆமா, இப்ப இந்த நீங்க வந்து இப்ப மிளகு சம்பா நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, இதுக்கு என்ன பருவம் பட்டம்? இந்த இதுக்கு வந்து பதிலா ஆடி ஆவணி புட்டாசி இந்த மாட்டை மட்டும் தான் வரும். சம்பா பட்டம், அதாவது சம்பா பட்டம் முன் சம்பா பட்டம், பின் சம்பா பட்டம் இருக்கு. பின் சம்பா பட்டம் முன் சம்பா ரெண்டு பட்டத்திலையும் போடலாம். கார்த்திகை மாதிரி கண்டிப்பா வராது. 3 மாசத்துக்கு மட்டும் எப்பனா நாத்து விட்டு நடலாம். இதுல வந்து எந்த நோயும் வராது, எந்த விதமான இதுவும் கிடையாது, மருந்து அடிக்க தேவையில்லை, நல்லா வந்துடும். ஐயா, இப்ப மிளகு சம்பாவில வந்து நாற்றுங்கால விட்டு பண்ணலாமா? அது சேர்த்து பாத்தியில பண்றது பெஸ்ட்டுங்களா, இல்ல நேரடி விதைப்பு ட்ரம் சீட்ல பண்றது பெஸ்ட்டுங்களா, அதை விட மேட்டு பாத்தி அமைச்சு பண்றது பெஸ்ட்டுங்களா? ஐயா, இந்த நெல் பாரம்பரிய நெல் வந்து எப்படி வேணாலும் நாத்து விடலாம், அதெல்லாம் எந்த மாற்றம் கிடையாது. பாத்தியிலையும் விடலாம், மேட்டு பாத்தியில விடலாம், மர நெல்லு வச்சு பயிர் பிடிங்க வைக்கலாம். அதெல்லாம் எதுலையும் எப்படி வச்சாலும் நெல் வந்துருங்க ஐயா. இந்த மிளகு சம்பாங்கிறது மட்டும் கிடையாது, மாப்பிள்ள சம்பா, காட்டியானா, கருங்குருவி, நிறைய ரகங்கள் இருக்கு. இந்த ரகம் எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படி வேணாலும் நாத்து விட்டு நடலாம். நம்ம இந்த நெல்லு பத்தி, நம்ம நெல்லு பத்தி வந்து 1 ஏக்கராவுக்கு பட்ட அந்த காலத்துல விவசாயிகள் இப்ப முன்னாடி இன்னும் 2015-16 பாத்தீங்கன்னா 30 ஏக்கர் நாத்து விட்டாங்க. இப்ப எல்லாம் குறைச்சிக்கிட்டு சொல்ல சொல்ல 13 வருஷமா நான் குடுக்க பாத்து இருக்கனால, 13 வருஷமா அதை பண்ணிட்டு இருக்கனால வந்துட்டாங்க. 15 கிலோ வந்துட்டாங்க. இப்ப 15 கிலோ 1 ஏக்கரா மருந்துகள் எதுவுமே அளிக்காம நட்டாரு. அவர் மலைக்கு போயிட்டாரு. இப்போ நெல் போற ஒரு அடுத்த வரவழைக்கு வந்துருச்சு. அவர் ஒரு விவசாயி, மலைக்கு போற ஆளு மேய்க்கிறவர், அவர் ஒரு தொழில் பார்க்க போயிட்டாரு. சரிங்க, நாற்றங்கால இருந்து சரியான தேதியில சரியான அளவு நாள்ல எடுத்து வைக்கணும்னா எத்தனை நாள்ல எடுத்து வைக்கணும்? ஐயா, 20 முதல் 30 நாள் முன்னே சொல்லிட்டா அந்த 20 நாள் 30 நாள் எடுத்து வச்சாவே தூர் நல்லா வலிக்கும். நம்ம ஏற்கனவே விவசாயம் வந்து என்ன பண்றாங்க, ஒரு நம்ம அதிக நாளுன்னு சொல்லிட்டு மாப்பிள்ள சம்பா, காட்டியாரம், காட்டியாரம்லாம் 170 முதல் 150 நாள் வரைக்கும் வருது. இந்த மாதிரி நகரத்தை வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு நல்லாமே அப்படி நட்டாலும் என்ன ஆகுதுன்னா மகசூல் குறையுது. நமக்கு சரியான ஒரு மகசூலை தேர்வு செய்யணும் அப்படின்னா எந்த ரகம் அந்த பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா 20 முதல் 25 நாள் எடுத்து வைக்கிறதா ஒரு சரியான. நாங்கள் இந்த ஏக்கராவுக்கு 30 முதல் 35 மூட்டை சொல்றோம். பாருங்க, ஒருத்தர் ஒட்டுக்குச்சிட்டு அப்படி ரகத்தை வந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து எங்க அப்பா வந்து இவளுக்கோல வேண்டாம்னு சொல்லி ஒரு கோச்சிட்டு தனியா சாப்பாடே பண்ணிட்டார். ஆனா அவர் பண்ணி அந்த நெல்லை அறுவடை பண்ண பிள்ளைதான் எங்க அப்பா வந்து திரும்பி ஒன்னா சாப்பாடு பண்ண வந்திருக்காரு. காரணம் என்ன, 33 மூட்டை 70 சென்ட்ல எடுத்திருக்காரு. 33 மூட்டை 70 சென்ட்ல 77 கிலோ 33 மூட்டை எடுத்திருக்காரு. அவங்க அப்பா இடியாசாமி எல்லாம் நெல்லு இவ்வளவு எடுத்துட்டேன்னு அவரே வந்து பெருமைப்படுற அளவுக்கு இருக்கு. இதே மாதிரி இளைஞர்கள் வந்து நிறைய வந்து எங்கிட்ட வாங்கிருக்காங்க. பெரியவங்க கூட வாங்காம இளைஞர்கள் நிறைய தேடி தேடி வாங்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன, அவங்க இப்படி இளைஞர்களுடைய தலைமுறையை வாழ்விக்கணும்னு நினைக்கிறாங்க. சரிங்க, நஞ்சில்லா உணவு உற்பத்தி பண்ணணும் நினைக்கிறாங்க. அது பாரம்பரிய ரகங்களை கொண்டு பாரம்பரிய ரகம் அவரு பாத்தீங்கன்னா நெல் பாத்தீங்கன்னா வத்திர தூத்துல மாதிரி உரம் யூரியா எதுவுமே போடல. ஆனா அந்த வீடியோ பதிவு போட நினைச்சுன்னா அவர் அறுவடை பண்ண மாதிரி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆனா அவர் சொல்லல, விட்டாரு. அதெல்லாம் அடுத்த ஒட்டுக்குச்செடி பத்தி அந்த வீடியோ நான் உங்களுக்கு தரேன் உங்களுக்கு. சரிங்க ஐயா, மிளகு சம்பா வந்து இது என்ன வளரியல்பு கொண்டது, இது என்ன தன்மை, இது சன்ன ரகமா மோட்டா ரகமா, இது வெள்ளரிசியா சிகப்பரிசியா கருப்பரிசியா? ஐயா, இது வந்து பாத்தீங்கன்னா மோட்டா அரிசியும் இல்ல, சன்ன அரிசியும் இல்ல, நடுத்தரமான அரிசி, வெள்ளை அரிசி. சாப்பாட்டுக்கு உகந்தது. கஞ்சியும் சாப்பிடலாம், சாப்பாடு சாப்பிடலாம், பொங்கல் சாப்பிடலாம். சாப்பிடக்கூடிய அரிசி நல்ல வெள்ளை அரிசி, சிகப்பு கிடையாது, வெள்ளை நிற அரிசி. மிளகு என்ன குண அரிசி இருக்கோ அந்த உடைய மருத்துவ குணங்கள் இதுல இருக்கு. சாப்பிடக்கூடிய அரிசி, பொங்கலுக்கு அருமையான உகந்த அரிசி, மருத்துவங்கள்
பொருட்கள் நிறைஞ்சது. இந்த அரிசியினுடைய தன்மையின் பாத்தீங்கன்னா, இது வெள்ளை நிற அரிசி, அதாவது மீடியமான ரகம். இன்னமும் சொல்ல போனா இது சமைக்க வந்து ஏற்ற ரகம் தான். நல்லா சாப்பிட வெள்ளை நிற அரிசி, சமைத்து சாப்பிடக்கூடிய, வடிச்சு சாப்பிடக்கூடிய அரிசி. இது வந்து கஞ்சியா செஞ்சு சாப்பிடலாம், உங்களுடைய விருப்பம், நீங்க கஞ்சியா கூட செஞ்சு சாப்பிடலாம். இது கருப்பு நிற அரிசி இல்லை, வெள்ளை நிற அரிசி, நடுத்தர ரகம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, சரியான அளவு வீதம் மகசூல் எடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு அப்படின்னா, ஐயா வந்து சொல்றாரு 1500 அப்படின்னு சொல்றாரு. 1500 கிலோ முறையா நீங்க இயற்கை முறையில் அவர் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி பண்ணீங்கன்னா 1500 கிலோ மகசூல் எடுக்கலாம் அப்படின்ட்டு. மிளகு சம்பா எப்படி சாகுபடி பண்றதுன்னு ஒரு குறு தகவலை வந்து உங்களுக்கு பதிவிட்டு இருக்கிறோம். எவ்வளவு நிலத்துல பண்ணிருக்காருன்னா 30 சென்ட்ல பண்ணிருக்காரு. 30 சென்ட்ல பண்ணிருக்காரு இந்த மணியம்பாடி கிராமத்துல பெருமாள் கோவில் பின்னாடி. நீங்க வந்து கூட அவருடைய தோட்டத்திலோடய பார்த்துக்கலாம். இந்த பதிவுல பாத்தீங்கன்னா, மிளகு சம்பா எப்படி சாகுபடி பண்றதுன்னு பெருமாள் ஐயா வந்து குறுந்தகவல் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இது பயனுள்ள தகவலாம் இருக்கும் நான் நம்புறோம். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, இந்த வாய்ப்பு அளித்த டாக்டர் விவசாய சேனலுக்கு இன்னும் மனமான நன்றி. எங்க படிப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா, எப்பெல்லாம் நாங்க வீடியோ போடுறோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு வந்துடும். நன்றிங்க, மீண்டும் ஒரு அழகான வீடியோல உங்களை எல்லாம் நாங்க வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.